ருத்ர தாண்டவம் படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஸ்னீக் பீக் விட்ட மாதிரி இந்த படத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பாஸ்டர் கும்பகோணத்திலையும் மதுரையிலையும் பெரிய பெரிய சாத்தான்கள் இருக்குன்னு சொல்லி அந்த சாத்தானை ஒழிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட காணிக்கை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட்டத்துல போய் தம்பிராமையாவும் ரிச்சர்டும் உட்காடுறாங்க. மக்கள்லாம் போன பிறகு இவங்க கிட்ட பாஸ்டர் பேசுறாரு. பாஸ்டரோட ஸ்பீச்சை கேட்டு ரிச்சர்ட் இம்ப்ரெஸ் ஆகி அவர் ஸ்பீச்சை பரப்பணும்னு சீடியா கேக்குறாரு. முதல்ல இந்த திருச்சபையில மெம்பர் ஆகு, ஞானஸ்தானம் வாங்கிக்க, அதுக்கப்புறம் என் வீடியோலாம் தர்றேன்னு பாஸ்டர் சொன்னதும் இவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆனா அவர் அங்க இருந்தபடியே நம்மளுக்கு சர்வீஸ் பண்றேன்னு சொல்றாருன்னு தம்பிராமைய அவர் டயலாக போடுறாரு. ஓ அது மாதிரியா, அது மாதிரியான அந்த பாஸ்டர் சொல்றதோட அந்த ஸ்னீக் பீக் முடியுது. ஏற்கனவே டீசர்ல மதம் மாறிட்டா ஜாதியை பயன்படுத்த கூடாதுன்னு விழிப்புணர்வு வந்துட்டா எவன் மாறுவான், புதுசா எவனோ மாற மாட்டான், மாறினவனு யோசிப்பான ஒரு டயலாக் இருந்துச்சு. ஹிந்துன்னு சர்டிபிகேட்ல வச்சுக்கிட்டு அவங்க கேஸ்ட் யூஸ் பண்ணி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டினா வெளியே காட்டிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்துல மோகன் சொல்ல வர்ற விஷயம். கிறிஸ்டியானிட்டிய கார்பரேட்டா காசு வாங்கிட்டு பரப்புறாங்க, நம்ம ஊர்ல ஒன்னொன்னா மதம் மாத்துறாங்க, ஹிந்து சாமிய சாத்தான்னு பேசினா என் படத்துல வந்துருவீங்க, இத மத்த டைரக்டர்ஸ் வேணா சொல்ல பயப்படலாம், நான் பயப்படலன்னு மோகன் பிரஸ் மீட்ல எல்லாம் பேசியிருந்தாரு. யாருக்கும் தெரியாத விஷயங்களை சொல்றாரு, அதனால இவர் படத்தை எதுக்குறாங்க, மார்க் கொடுக்கலன்னு சொல்றாங்க. சொல்ல வர கருத்து என்னவா வேணா இருக்கட்டும், பட் மார்க்ன்றது பிலிம் மேக்கிங்ன்ற கிராஃப்ட்க்கு கொடுக்கிறது. ருத்ர தாண்டவம் படத்துல என் மேக்கிங் லெவலை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துலயும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் கேமரா பார்த்து சிரிச்சிட்டும் வைக்கப்பட்டுக்கிட்டும் போறாங்க. மெல் கிப்சன், அனுரக் கஷ்யப் இன்ஸ்பிரேஷனா எடுத்து டைரக்ஷன் பண்ற மோகன் இப்படி சில்லியான மிஸ்டேக் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அது மாதிரியா? இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டீனுடன்.